நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார். மேடம் ஒன்னாம் மாசம் போயிட்டோம் மேடம். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரே போய் ஒன்னாம் மாசம் பிறந்து இவ்வளவு ஒன்பதாவது ஒன்பது மாசம் எப்படி மனசு வருது? சத்தியமா சொல்றேன், இது ஏற்கனவே அந்த சித்தமும் இல்ல. புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். நான் எப்போ எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் பார்க்க போறேனோ அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கிற வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆள் வச்சு அப்படி செட் பண்ணி செட் பண்ணி வச்சேன் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம், அவனை அடிச்சானா அவன் செத்துருவான். எப்படி காப்பாத்தன, எப்படி செஞ்சா, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா, நான் சாத்துக்குடி கோயம்பேட்டுல வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துன, அவனுக்கு உசுரை கொடுத்து உன காப்பாத்தன. நான் யாரும் இல்லாத இடத்துல என் பொண்டாட்டி கிடையாது, அன்னைக்கு என் மாமியா கிடையாது, என் பிள்ளைங்க யாருமே கிடையாது. அன்னைக்கு என்ன சொல்லி வந்தேன் தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிற பண்ணி என்ன சொல்லிட்டு வந்தேன்? பணியம் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? உன் பொண்டாட்டி கூட இருந்தியா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 வருவாரு அப்படியுமா, அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். கோயம்பேட்டுல நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு ஆண்ட புழு, நீயும் ஒரு ஆண்ட புழு. ரெண்டு பேருமே அந்த புழுவும் கிடையாது, குண்ட புழு கிடையாது. நான் வீடெல்லாம் வாடகைக்கு பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு 3 வீடு பார்த்தேன். அட்வான்ஸ் கொடுங்க. நான் மறுநாளே வந்து செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா, செல்வி எங்க அப்பா அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவா. வா போ, நாயே பேய் அப்படிங்கறதப்பா. ஏமா உங்க அக்கா வாமா வாமாமா போமா இருமாமான்னு அருமை குறையாம பேசுது மாமான்னு சொன்னதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? பேசாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும். நான் சேர்ந்து வாழ்றேன், எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லுமா, இனிமே குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கான். அது எப்படி நான் நம்புறது? சொல்வது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவில் போய் நம்ம முடியல, வடபள்ளி பஸ்ஸால போய் நம்ப முடியல. அவங்களே உங்க கூட வருவாங்களா? யாரு கூட? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை.